ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிவினும் காவேரியும் மீட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து சாரதா மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்டோவில் போகலான்ற மாதிரி போவாங்களா, அந்த ஆட்டோ டிரைவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிக்கப் பண்ணுவார். அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியா சொல்லிட்டு காவேரியை தொட்டு தொட்டு பேசிட்டு வர, காவேரிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி அந்த ஆட்டோவில் வரலன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்ணுவாங்க, காவேரியோட ஃபோனை அங்கேச்சு எப்படி இந்த ஆட்டோவில் தான் வந்தானோன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு வர. இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிவினா நிவினோட ஃப்ரெண்டு வருவாங்க. நிவினோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்டோ டிரைவர் அடிச்சு அமைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து காவேரி பார்த்துருவாரு. காவேரி பார்த்து என்ன சொல்லுவாங்க, உன்னை எங்கெல்லாம் தெரிந்தேன், நீங்கள் தான் இருக்கேன் மாதிரி சொல்லிட்டு பாரு. காவேரி வந்து என்ன ரிப்ளை பண்ணானா, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி கேட்பானா, எனது ஒய்ஃபா, எனக்கு ஒரு ஆகணுக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலன்ற மாதிரி நிவின் வந்து சொல்லுவார். நிவின் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் என்ன நடந்ததுன்ற ஃப்ளாஷ்பேக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் காவேரி கேட்டால் அவங்க என்ன சொல்லுதுனே தெரியாமல் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிவின் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு எப்படி கை கால்லாம் வந்துச்சுன்னா பசுபதி தான் கார் வச்சு ஏற்றிட்டாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. நிவினுக்கும் ராகவனுக்கும் கல்யாணம் ஆகலன்ற விஷயம் வந்து காவேரிக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆன விஷயம் இன்னும் நிவினுக்கு தெரியாது.